கண்மணிகளான் அன்புக்குரிய மகள்மார்களே, மகன்மார்களே, பெரியவர்களே, நண்பர்களே, சகோதர சகோதரி எல்லாரும் க்ஷேமமாக சௌக்கியமாக இருக்கிறீங்களா? அது சீக்கிரமாக முருகத்தருளை எல்லாரும் காணும்படியாக பகிரங்கமாக வரப்போகும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பரஞ்சோதி பரமன் சீக்கிரமாக வரப்போகிறார். உங்கள் தேவனை சந்திக்க நீங்கள் ஆயத்தப்படுவது. எனக்கு அருமையானவர்களே, ஏதாவது நல்ல சுப காரியங்கள் நம்ம வீட்டில் நடந்திருக்கலாம். ஒவ்வொரு நாளும் அநேக பிள்ளைகள் எனக்கு அவங்களுடைய வீட்டில் நடக்கின்ற திருமண பத்திரிகைகளை எனக்கு அனுப்பிப்பாங்க. அவங்களோட பிள்ளைகளுக்கு அல்லது அவங்க வீட்டில் வேற ஏதாவது ஒரு சுப காரியம் நடக்கிறது, வீட்டு புது வீடு பிரதிஷ்டை அப்படின்னு எல்லாம் அனுப்பிப்பாங்க. அவங்க எல்லாருக்காகவும் நான் ஊக்கமாக பிரார்த்தனை செய்கின்றேன். நமது வீட்டு பிள்ளைகளுடைய மறுவாழ்வு, திருமண வாழ்வு, குடும்ப வாழ்வு, வாழ்க்கை ஆரோக்கியமாக இன்பகரமாக ஆஸ்வதிக்கப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் ஒவ்வொரு நாளும் நாங்கள் பிரார்த்தனை செய்வது வழக்கம். நான் பர்சனலாக ஒவ்வொரு கல்யாண பத்திரிகையிலும் என் கரத்தை வைத்து இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லபடியாக இருக்க வேண்டும், குறைவெல்லாம் தேவன் அந்த கல்யாண நாளில் நிறைவாக்கி ஒரு நன்மையும் திருமண நாளில் குறைபடக்கூடாது என்று நான் தனிப்பட்ட முறையில் பிரார்த்தனை செய்வது வழக்கமாக இருக்கிறது. இந்த இறைப்பணிக்காக நீங்கள் ஒவ்வொருவரும் இதுக்காக காணிக்கை செலுத்தி அனுப்பி தாங்கியதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. இதன் மூலமாக நன்மை பெற்றோர்கள் லட்சக்கணக்கானவர்கள் இருக்கிறார்கள். நமது தேசத்தின் மாத்திரமல்லாமல் உலகத்தின் 5 கண்டத்திலும் ஏஞ்சல் டிவி மூலமாக நன்மை பெற்றோர்கள் நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் கோடிக்கணக்கில் இருக்கிறார்கள். அதற்கு முக்கிய காரணம் நீங்களே. நீங்கள் செய்கிற பிரார்த்தனை, நீங்கள் ஒவ்வொருவரும் இந்த ஊழியத்துக்கு சுமார் குறைந்தபட்சம் ஒரு 100 ரூபாய், அதுக்கு மேலேயும் பல பேர் தாராளமாக தருகிறார்கள். உங்கள் தசம பாகத்தையும் செலுத்தி இந்த ஊழியத்தை தாங்கிக் கொண்டு வருகிறீர்கள். அதுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி. நாளுக்கு நாள் வளர்ந்து பெருகி உலகத்தின் 5 கண்டத்தையும் 12 விதமான சேனல்கள் மூலமாக இன்னும் கூடுதலான வகையில இது பெருக இந்த ஆண்டுல திட்டமிட்டு கொண்டு இருக்கிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இதுல விசேஷ விதமான ஒரு பங்கு கொள்ளலாம். எப்படி? இதற்காக ஊக்கமாக பிரார்த்தனை செய்யலாம். மற்றொன்று, அதுவும் மிக முக்கியமானது, வேலை செய்யும் ஒவ்வொருவரும் குறைந்தபட்சம் 100 ரூபாய் அதுக்கு மேல செலுத்தி இது ஒரு ஊழியம் நன்கொடை சப்ஸ்கிரிப்ஷன் பீஸ் கிடையாது, என்ன ஊழியத்தை தாங்கலாம். அது நீங்கள் ஒரு அத்திமரத்தை காட்பதற்கு சமமாக இருக்கும். இந்த ஊழியத்தை எப்படி தாங்கலாம், எப்படி பங்களாக சேரலாம் என்ற விவரங்களை இப்பொழுது பாருங்கள். வசிக்கும் பங்காளர்களுக்கான எங்கள் வங்கியின் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், அக்கௌண்ட் நம்பர் 6027012206 37, அக்கௌண்ட் டைப் சேவிங், பேங்க் ICICI பேங்க், பிரான்ச் அண்ணா நகர், IFSC கோட் ICICI 0006027. மேலும் விவரங்களுக்கு எங்கள் அலுவலக முகவரி 105 MTS சாலை பில்லிபாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. இலங்கை தேசத்தில் வசிக்கும் பங்காளர்களுக்கான எங்கள் வங்கியின் விவரங்கள். அக்கௌண்ட் நேம் ட்ரினிட்டி ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட், அக்கௌண்ட் நம்பர் 7147641 2, பேங்க் நேம் பேங்க் ஆஃப் சிலோ, பிரான்ச் 5th சிட்டி பிரான்ச் கொலம்போ, ஷிப்ட் கோட் BCEYLKLX, பேங்க் கோட் 7010, பிரான்ச் கோட் 060. மேலும் விவரங்களுக்கு எங்கள் அலுவலக முகவரி ட்ரினிட்டி ப்ரொடக்ஷன் பிரைவேட் லிமிடெட், நம்பர் 46 ஹெட் கோட்டையா, கொலம்போ டேபின், ஸ்ரீலங்கா. அவர் இமெயில் அட்ரஸ் jmsrilanka@jesusministries.org. தீர்க்கதரிசி என்ற நாமத்தின் நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்கிறவன் தீர்க்கதரிசி கேட்ட பலனை அடைவான் என்ற வாக்கு தத்துவத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களை சந்திக்கும் பொழுது உங்களுக்கு என்ன சொல்லலாம், தேவன் என்ன ஆசீர்வாதம் உங்களுக்கு வைத்திருக்கிறார் என்று அவரை நோக்கி பிரார்த்தனை செய்கையில் ஒரு காகிதம் எனக்கு நேராக நீட்டப்பட்டது.
அந்த காகிதத்துல இந்த தேவ வார்த்தை எழுதியிருந்தது. அது என்ன? சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், ஆண்டவர் என்னை மறந்தார் என்று சொல்கிறார். சியோனோ, கர்த்தர் என்னை கைவிட்டார், கர்த்தர் என்னை மறந்து விட்டார் என்று புலம்பி அழுதார்களாம். இந்த சியோன் யாரு? இஸ்ரேல் மக்கள். அவர்கள் எல்லாம் புலம்பினார்களாம், ஐயோ தேவனே, ஏன் எங்களை கைவிட்டீர், ஏன் எங்களை மறந்தீர் என்று. இந்த சியோன் மக்கள், இஸ்ரவேலர்கள், எப்பொழுது முதல் முறையாக இப்படி கதறினார்கள் என்ற கேள்விக்கு இந்த பரிசுத்த வேதாகமத்துல யாத்ராகமம் என்ற புஸ்தகம் இருக்குது. அந்த மூன்றாவது அதிகாரத்துக்கு அப்படியே நீங்க புரட்டி பார்த்தால் அங்கே ஒரு சம்பவத்தை நம்ம பார்க்கலாம். என்னவென்றால், சுமார் 400 ஆண்டுகளுக்கு 10 தலைமுறை இந்த இஸ்ரவேலர்கள் எகிப்து தேசத்துல அடிமைகளாக, கூலிகளாக, குத்தடிமைகளாக வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஒரு நாள் இல்ல, ரெண்டு நாள் இல்ல, ஒரு தலைமுறையில 10 தலைமுறை, 400 ஆண்டுகள் பயங்கரமாக இந்த எகிப்தியர்களால, அங்க இருக்கிற வேலையாட்களாக கொடுமைப்படுத்தப்பட்டு, செங்கல்களை செய், எங்களுக்கு பட்டணங்களை நீ கட்ட வேண்டும் என்று சவுக்கடிகளால் அடிச்சு அடிச்சு சித்திரவேத செய்து, நீங்கள் எல்லாரும் 10 கமாண்ட்மெண்ட்ஸ் என்ற மகா பெரிய ஒரு படத்தை பார்த்துருக்கலாம். அதுல இந்த மாதிரி காட்சிகள்லாம் நிறைய வரும். சவுக்களால் அட்டி அட்டி பொதுகெல்லாம் கழிந்து ரத்தம் தாரையா ஓடுற மாதிரி அடிப்பார்கள். பெரியவர்கள் சிறுவர்கள் பார்க்காம எல்லாரையும் டண்டின்னு அடிப்பார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில அங்கிருந்து அவ்வளோ பெரிய ஜன மக்கள், எவ்வளோ பேரு, ஒரு தேசம் எவ்வளோ பெரிய தேசமாக இருக்கும் என்று நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா 600,000 புருஷர்கள் என்று சொல்கிறது. 600,000 புருஷர்கள்னா 600,000 குடும்பங்கள். ஒரு மனுஷனுக்கு ஒரு மனைவி, அப்ப 600,000 புருஷர்கள், 600,000 மனைவிமார்கள், அது ரெண்டே ஒன்னா சேர்த்தாலே 1,200,000 ஆயிடுச்சு. ஒரு குடும்பத்துல குறைஞ்சபட்சம் 2 பிள்ளைகள் கணக்கு போட்டு பாருங்க. அப்ப 600,000 குடும்பங்கள், 2 பிள்ளைகள்னா 1,200,000 பிள்ளைகள். இதெல்லாம் மினிமம். இந்த காலத்துல கோத்திரம் கோத்திரமா பிள்ளைகள் பத்தி போடுவாங்க இல்லைங்களா. அப்ப 1,200,000 பிள்ளைகள், 1,200,000 பெரியவர்கள், ரெண்டையும் கூட்டி கழிச்சா 24,000. அப்ப மினிமம் 24,000 ஜனங்கள் அங்க இருந்தாங்க. இப்ப கூட்டி குறைச்சு பார்த்தா சுமார் ஒரு 25-30 லட்சம் வச்சுக்கோ, ஒரு ரவுண்டு கணக்குக்கு 3 மில்லியன். 30 லட்சம் ஜனங்கள் கொண்ட ஒரு தேசம் இந்த இஸ்ரேல் மக்கள். அவ்வளோ மக்களையும் இந்த எகிப்தியர்கள் அட்டிமைப்படுத்தி வைத்து அவங்களை வந்து எழும்ப விடக்கூடாது, வளர விடக்கூடாது, போட்டு மிதி அவங்கள. இங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குதா? ஐயோ, உங்க வாழ்க்கையில மாதிரி நடக்குதோ? அவனை எழும்ப விடாத, போட்டு மிதி. இவன் மாத்திரம் எழும்பிட்டானா, இது என்ன தெரியுமா, பொறாமை கொண்டவர்கள் மாத்திரம் முடி செய்ய மாட்டார்கள். உங்களுக்கு ஒரு எதிராளி ஒருத்தன் இருக்கிறான், அவன் பேரு சாத்தான். அவனும் இதே மாதிரி செய்வான். அவன் குறிப்பா யாருக்கு செய்வான்னா, உண்மையாக தேவனை சேவிக்கும் தேவ மனிதர்கள், அநேக திருச்சபை தலைவர்கள், ஊழியர்கள், இவங்களை குறிப்பான். இவங்களை வளர விடக்கூடாது, இவங்களை எழும்ப விடக்கூடாது. இவங்க எழும்பிட்டாங்கன்னா இருளில் இருக்கிற அநேகர், சிறை பிடிக்கப்பட்டிருக்கும் அநேகர் விடுதலையாக்கப்பட்டு, அந்த கார இருளிலிருந்து அவர்களாம் விடுதலை பெற்று ஒளியின் ராஜ்யத்துக்குள்ள போய்விடுவார்கள். அதனால இந்த ஊழிக்கரப்பு நமக்கு ஏதாவது பழிய மேல தூக்கி போட்டு அசிங்கப்படுத்தி விட வேண்டும் என்று நம்முடைய எதிரி சாத்தான் அவன் பக்கம் திட்டம் போடுகிறான். அவன் உபயோகப்படுத்தும் ஆட்கள் கள்ள போதகர்கள், கள்ள கிறிஸ்துக்கள், கள்ள சகோதரர்கள், தீய நண்பர்கள், இவர்களெல்லாம் போட்டு சதியம் போட்டு நம்மளை அப்படி அமுக்கி கொலுக்கி மேல எழும்பும் போதெல்லாம் காலை பட்சி கல் இழுக்கிறது, இல்லாத போல அதெல்லாம் நம்மளை பத்தி சொல்லுவது, இதெல்லாம் நடக்கும். இதே போன்றுதான் அங்கு
நடந்துச்சு. அந்த பார்வன் மன்னன் சொன்னா இவங்கள இப்படியே நம்ம விடக்கூடாது, சுதந்திரமா விடக்கூடாது. அவங்க ஒரு பெரிய ஜனத்தொகை ஆயிடுச்சு, நாளைக்கு நமக்கு விரோதமாக எழும்பிட்டா அவங்களுடைய சுதந்திரம் என்னன்னு அவங்களுக்கு கொடுக்க கூடாது, தெரிய வைக்க கூடாது, போட்டமுக்கு சித்திரவதை செய் என்று நடந்தது. அப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த ஜனங்கள் என்ன செய்தார்கள்? அப்பொழுது கர்த்தர், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆலோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டு அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். பாருங்க, 30 லட்சம் ஜனங்கள் நேரா தேவனை நோக்கி கதறினார்கள். ஆண்டவரே, எங்களை நீர் மறந்து விட்டீரா, எங்களை கைவிட்டு விட்டீரா என்று ஒவ்வொரு நாளும் கதினார்கள். எங்கள் முற்பிதாக்களுக்கு நீ வாக்கு கொடுக்கலையா, நான் உங்களை ஆஸ்வதிக்கவே ஆஸ்வதிப்பேன், நீங்கள் கடல் மணலை போல பெருகியிருப்பீர்கள், வானத்தில் உள்ள நட்சத்திரங்களைப் போல பெருகியிருப்பீர்கள், உங்களை ஆஸ்வதிப்பேன், நீங்கள் அப்படி இருப்பீங்க எப்படி இருப்பீங்கலாம் சொன்னீரே, உங்களுடைய வாக்கு தத்தம் எங்கே, இப்பொழுது நாங்கள் கைவிட்டப்பட்டிருக்குமே என்ற கூக்குரல் தேவனுடைய காதலை எட்டி ஆலயத்தவர் சும்மா இருப்பாரா என்ன? எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்றேன், உங்கள் கண்களிலிருந்து வழியும் கண்ணீர், அது இந்த கண்ணத்தின் வழியாக வந்து இங்கேருந்து கீழ வரைக்கும் வந்து இந்த சின்னருக்குள்ள இங்க வந்து அங்கேருந்து கீழ தரையில விழுவதற்கு முன்பு அருள்நாதர் ஏசு அப்படியே அதை தாங்கி படிப்பார். இது நிச்சயம் உறுதி. நான் ஒரு முறை பாளையங்கோட்டையில ஒரு அருமையான குடும்பம், அங்க ஒரு டீச்சர், நல்ல அருமையான மகள், அவர்கள் இல்லத்துக்கு ஒரு முறை போயிருந்த பொழுது என்னை பார்த்ததும் ஓடி வந்து கால்களை ரெண்டையும் பிடித்து கொண்டு என் பாதத்துல அவர்கள் முகத்தை வைத்து தேம்பி 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 அழுதார்கள். எதற்காக அழுகிறார்கள் என்று எனக்கு தெரியல, தேம்பி தேம்பி அழுதார்கள். டீச்சர், வாட் இஸ் த ப்ராப்ளம் நான் கேட்கிறேன், என்னாச்சு? தேம்பி 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 அழுதார்கள். சரி, ஏதோ மனதுல ஏதோ பெரிய பாரம் இருக்கிறது, வாய் தந்து சொல்ல முடியாத பிரச்சனை இருக்குது என்று நினைத்துக்கொண்டு, ஆண்டவரே அன்பு மகளை பாரும் என்று ஒரு வாக்கியம் செய்தேன். மறு நிமிஷம் வானத்தியம் படைத்த பரஞ்சோதி அருள்நாதர் இயேசு கிறிஸ்து என் அருகில் தோன்றினார். வாட் டு யூ வான்? மை சான் என்று கேட்டார். வாட் டு யூ வான்? ஒரே வாத்தியம் பாருங்க, அவ்வளோ பெரிய ஒரு தேவன் நம்ம கூப்பிட்ட ஒரே வார்த்தையை கேட்டுட்டு வந்து நம்ம அருகாமையில் நிற்பார்னா அவர் எப்படிப்பட்ட ஒரு நல்ல தேவனாக இருப்பார்? இப்படிப்பட்ட ஒரு தேவன் ஈரேழு லோகத்துல வேற யாரும் கிடையாது. அதனாலதான் நான் அவ்வளோ ஆணித்தரமாக அடிச்சு சொல்கிறேன், கூப்பிட்ட மறு உத்தரவு கொடுக்கும் ஒரே தேவன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஒருவரே, அவர் எல்லாமல் வேறு யாரும் கிடையாது. ஏன்னா அடியுவான் என்று கேட்டார். லார்ட், பிளீஸ் லுக் அட் யுவர் டாட்டர் என்று பாருங்க, அந்த அம்மா வந்து என் பாதத்துல தன் முகத்தை வைத்து அழுது கொண்டே இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு அப்படியே தரையில குனிந்து இந்த அம்மாவுடைய முகத்துக்கு நேராக தன் முகத்தை வைத்து ஒரு கண்ணில இருந்து வழிந்தோடும் கண்ணீர் அப்படியே ஒரு நன்றா பார்க்க, ஒவ்வொரு டிராப்பா வருது வெளிய, ஒரு கரத்தை கூப்பி நேர அந்த கண்ணத்து கிட்ட கொண்டு போய் வைத்தார். அவரு கையில எல்லா கண்ணீரும் விழுந்தது. அப்படி எழுந்தார், என்னை நோக்கி பார்த்தார், கம் லெட்ஸ் கோ என்று சொன்னார். அவ்வளவுதான், மறு நிமிஷம் விண்ணுலகத்துல நான் நின்று கொண்டிருந்தேன். அங்கே ஒரு துருத்தியில அந்த கண்ணீரெல்லாம் வைத்தார். இது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏனென்றால் அங்கே வேதாகமத்துல சங்கீதம் 56:8 என் கண்ணீரெல்லாம் ஒரு துருதியிலே நீர் வைத்தீர் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது என் கண்களால் நான் பார்த்தேன். ஐ வாஸ் சர்ப்ரைஸ்ட்.
வேதாகமத்துல எழுதப்பட்டிருக்கும் ஒவ்வொரு கரையும் தத்துருவமாக அது பரலோகத்துல நடக்குதே என்று மிகவும் ஆச்சரியப்பட்டேன். ஊக்கமாக சுவாமி பிரார்த்தனை செய்தார். பிறகு என்னை நோக்கி, கோ அண்ட் டெல் மை டாட்டர், அவள் நாலு காரியங்களுக்காக ரொம்ப பாரப்பட்டு ஜெபித்து கொண்டிருந்தாள். அந்த நாலு காரியங்கள் என்னென்றன்னு சொல்லி, டெல் ஹர் ஹர் பிரேயர்ஸ் ஆர் ஹர்ட் என்று சொன்னார். அவ்வளவுதான். அரை நிமிஷம் நான் கண்ணை திறந்தேன். டீச்சர் அம்மா இன்னும் அழுது கொண்டிருந்தார்கள். டீச்சர் எழுந்திருங்கன்னு சொன்னேன். எழுந்தார்கள். அவங்க எந்தெந்த காரியக்காக பாரப்பட்டாருன்னு சொன்னேன். அப்படியே ஆச்சரியப்பட்டாங்க. உண்மைத்தானா டீச்சர்? உண்மைத்தான் இங்கயா? உண்மைதான். டோன்ட் வரி, ஆல் யோர் ப்ரேயர்ஸ் ஆர் ஹர்ட். ரெண்டு வார்த்தைக்குள்ளே உன் எல்லா பிரச்சனையும் தீர்ந்தது. என் அருமையான அன்பு மகளே, மகள்மார்களே, உன் கண்ணீரை இப்பொழுது துடைத்துக் கொள்க. என்ன, கம் ஆன் டு இட். எடுத்தபடி கண்ணீரை துடைத்துக் கொள்க. நீங்கள் இனி ஆள வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் கண்ணீர்களை ஏந்தி கொள்ளும்படியாக உங்கள் அப்பா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். உங்கள் கண்ணீர்களை கலெக்ட் பண்ணி ஒரு துருதியிலே வைக்கும்படியாகவும் ஒரு தேவ தூதனும் உங்கள் அருகாமையிலே நின்று கொண்டிருக்கிறார். குறிப்பாக சென்னையின் வடப்பகுதியில தேவனுக்காக உண்மையோடும் மொத்தமொத்தோடும் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் ஒரு தேவ மனிதரை நான் இப்பொழுது பார்க்கிறேன். ரொம்ப அநேக கஷ்டங்கள் மத்தியில நீங்கள் உண்மையோடு என்னுடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறீர்கள். ஒரு நல்ல ஆலயம் கட்ட வேண்டுமே என்று ஒவ்வொரு செங்கல்லால எடுத்து நீங்களே உங்கள் சொந்த கையிலேயே ஒரு சவர் சுமார் 5 அடி வரைக்கும் அதை எழுப்புள்ளீர்கள். ஒரு பக்கம் அதுக்கு சிமெண்ட் கூட ஒன்றும் பூசாம அப்படி இருக்கு. அந்த இடத்துக்கு நீங்க போய் வெள்ளை சட்டை வெள்ளை பேண்ட் போட்டுக்கொண்டு ஒரு சின்ன ஒரு உங்க கச்சி அது மாத்திரம் விரித்து அங்க கட்டப்படாத அந்த கட்டடத்துல முழங்கால் படியிட்டு தேவனை நோக்கி, சுவாமி ஏனினே கைவிட்டீர், ஏனினே மறந்தீர், நீ சொல்லித்தான் இந்த இடத்துக்கு நான் வந்தேன், ஏனினே கைவிட்டீர் என்று அழுது கொண்டிருக்கிறீர்கள். என் அருமையான தேவ ஊழியரே, God is collecting your tears right now. உங்கள் அருகாமையிலே ஒரு தேவதூதன் நின்று கொண்டு உங்களுடைய கண்ணீரை அவருடைய துருதிலே இப்பொழுது எடுத்துக்கொள்கிறார். நிச்சயமாக அந்த சவர் 12 அடிக்கு எழுப்பப்படும். ஆலயம் கட்டி முடிக்கப்படும். விசேஷமான மகத்துவமான மகிமையான காரியங்கள் அங்கே நடைபெறும். தேவன் உங்களுக்கு என்னென்ன வாக்குத்தத்தங்கள் சொல்லி அந்த இடத்துக்கு அனுப்பினாரோ, நீ போ, உன்னோட நான் வருவேன், என் தூதர்களோடு கூட வருவார்கள், இந்த இடத்துல என் நாமத்தை நான் வைப்பேன், சாலமோனுக்கு கொடுத்த அதே வாக்குத்தத்தை உனக்கு நான் தருகிறேன் என்று சொல்லி உங்களை அனுப்பினார் இல்லையா? அது மாத்திரம் இல்லாமல் என்னுடைய மகிமையை இந்த இடத்துல நான் வெளிப்படுத்தி காட்டுவேன், திரளான ஜனங்களை இந்த இடத்துல கூட்டி சேர்த்து மகத்துவமான காரியத்தை நான் செய்வேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தம் சொல்லவில்லையா? என்ன அது? நடக்கும். உங்கள் கண்கள் காணும். ஊர் ரட்சிக்கப்படும். அதனால நல்ல தைரியமாக கம்பீரமாக இருங்கள். நண்பு தேவ மனுஷனே, பாருங்க, அந்த மக்கள் அனைவரும் குக்கலிட்டு கத்தினார்கள், கதறினார்கள். அந்த கதறலை தேவன் கேட்டு ஒரு ரட்சகரை அனுப்பினார். மோசே என்ற தேவ மனிதர் மகரிஷி அனுப்பினார். அவர்களை விடுதலையாக்கி, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி, பாலும் தேனும் வழிந்தோடும் ஒரு நல்ல சுகமான சமாதானம் நிறைந்த சந்தோஷமான ஒரு இழைப்பார்கள் தரும் சொந்த பூமிக்கு அவர்கள் காலூன்றி நிற்கும்படியாக தேவன் அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய துவங்கினார். எனக்கு அருமையானவர்களே, இவர்களுக்கெல்லாம் நன்மை செய்த இறைவன் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு நன்மை செய்ய மாட்டாரா? யோசித்து பாருங்க. 30 லட்சம் ஜனங்களுடைய கண்ணீரை தேவன் பார்த்தார். உங்கள் கண்ணீரை பார்க்க மாட்டாரா? நிச்சயம் பார்ப்பார். ஒரு அருமையான மகள் தன் நெஞ்சில கையை வைத்துக் கொண்டு, ஆண்டவரே என் கண்ணீரும் பாரும் சுவாமி. குறிப்பாக
உங்கள் திருமணத்துல தான் உங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்குது. உங்கள் தாலியில உங்கள் கையை வைத்துக் கொண்டு அதுக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாது. உங்கள் நெஞ்சோடு அப்படியே அழுத்தி அதை பிடித்து கொண்டு, சுவாமி என் கண்ணீரையும் பார், என் குடும்ப வாழ்க்கையும் சீரும் சிறப்பாக இருக்க வேண்டும் ஆண்டவரே என்று நெத்தில பெரிய சிவப்பு போட்டு வைத்துக் கொண்டு ரெண்டு கண்ணிலிருந்து கண்ணீர் ஆராய் ஓடும்படியாக பிரார்த்தனை செய்யும் என் அன்பு மகளே, சட்டன்லி சட்டன்லி உங்கள் கண்ணீரியம் மெய்யான தெய்வம், ஒரே தெய்வம், பத்தோட பதினொன்னு அல்ல, ஒரே தெய்வம் அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பார்க்கிறார். நீங்கள் அவரை முழு மனதோட நம்பினால் உங்கள் கண்ணீரையும் அவர் துடைப்பது நிச்சயம் உறுதி. நாம் இப்பொழுது பிரார்த்தனை செய்ய போகின்றோம். எல்லாரும் எழுந்து உள்ளங்கள் படிடுங்க. உன் வலது கருத்தை எடுத்து உன் நெஞ்சோடு வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது உங்களுக்கு ஒரு விடுதலை, ஒரு நன்மை தேவன் செய்வது நிச்சயம் உறுதி. நாம் பிரார்த்தனை செய்யலாமா? மகா பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, இந்த அருமையான பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இப்பொழுது நீர் கண்ணோக்கி பாருங்க சுவாமி. எத்தனை பேர் அந்த இஸ்ரேல் மக்களை போல ஆண்டவரை நீ கைவிட்டாரோ, என்னை விட்டு விலகிவிட்டாரோ, என்னை மறந்து விட்டாரோ என்று அழுது கொண்டு இருப்பார்களோ, அவரை கண்ணோக்கி பாருங்க சுவாமி. இஸ்ரவேலர்கள் அழுதார்கள், ஆனால் நீர் அவர்களை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னீர், ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ, அவள் மறந்தாலும் நான் உங்களை ஒருபோதும் மறப்பதே இல்லை என்று பார்க்க கொடுத்தீரே சுவாமி. அதே போல இன்றைக்கு அந்த அருமையான தேவ ஊழியரை அவருடைய கண்ணீரை நீர் பார்த்தீர், அவரை நீர் மறக்கவில்லை சுவாமி, வாக்கு கொடுத்தீர். என் அன்பு மகளை நீர் பார்த்தீர் சுவாமி, அவருடைய மாங்கலி பாக்கியம் குடும்ப வாழ்க்கை இழந்து விடுவேனோ, எல்லாம் என் கையை விட்டு பறிக்கப்பட்டு போய்விடுமோ என்று ஏங்கினை அன்பு மகளுடைய கண்ணீரை நீர் பார்த்தீர். நான் உன்னை விட்டு விளங்குவதும் இல்லை என்று வாக்கு கொடுக்கிறீர் சுவாமி. தேவரீர் இப்பொழுது அவர்கள் ஒவ்வொருவரையும் ஆஸ்வதித்து இவர்களுக்கு விரோதமாக எழும்பி வருகிற ஆயுதங்கள் சூழ்நிலைகள் யாதொன்றும் வாய்க்காதே, எல்லாம் வாய்க்காதே போகும்படியாக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி. இப்பொழுது உம்முடைய நாமத்தினால் நான் ஆணையிட்டு சொல்லும் வார்த்தை எனது, இவர்கள் இப்பொழுதே உம்முடைய நாமத்தினால் விடுதலை அடையும்படியாக நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி. இந்த தூதர்களை அனுப்பி அந்த பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா ஆயுதங்களும் எல்லா சூழ்நிலைகளும் எல்லா தீய மனிதர்களும் வெட்கொண்டு எடுக்கப்பட்டு போக முடியாத நான் கட்டளையிடுகிறேன் சுவாமி. அவருடைய கண்ணீர் எல்லாம் ஆனந்த கழிப்பாக நீர் மாற்றி தரும்படியாக இயம்பரமனாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அந்த பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு அருமையானவர்களே, இந்த பிரார்த்தனை கேட்டு பரஞ்சோதி உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். நீங்கள் பெற்ற எண்ணமே எனக்கு எழுத மறக்கக்கூடாது. தொடர்ந்து தேவ கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. God bless you. இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்ற நன்மைகளை எங்களுக்கு எழுதுங்கள். அனுப்ப வேண்டிய முகவரி: இயேசு ஊழியங்கள், விலைவாக்கம், சென்னை 649, தமிழ்நாடு, இந்தியா. தொலைபேசி எண் 044-405-000. மின்னஞ்சல் feedback@angeltv.org.